அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் வாழ்க்கையில் அவங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே அவங்க அடைவதற்கும் உண்டான ஒரு பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் போய் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க. ஆனால் பிரச்சனைகள், அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் சரியாகிறது கிடையாது, சரிங்களா? இப்போ 10 பேருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்க 10 பேருமே போய் அவங்க தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க அப்படின்னா, தெய்வம் 10 பேருக்குமே உதவி பண்ணுமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கர்ம வினை அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், நல்ல விஷயங்கள், அதோடைய பலன்கள், சரிங்களா? நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது இருக்கும் இல்லையா, அதோடைய பலன் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதைத்தான் கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கர்ம வினைப்படி தான் விதி இருக்கும், சரிங்களா? இந்த பாவம் போன ஜென்மத்தில் செஞ்சுருங்க, அதற்குண்டான பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும், அதுதான் அவனுடைய விதியாகவே இருக்கும், சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த விதியை மீறி நம்மால் அந்த தெய்வத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ தெய்வங்களே உங்களுக்கு உதவணும் அப்படின்னாலும் அந்த விதிங்கிறது வரணும், புரியுதுங்களா? தெய்வ வழிபாடு என்பது நீங்கள் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவது போல தான். ஒரு 100 கிலோமீட்டர் உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, பஸ்ஸில் ஏறி போகிறீங்கன்னா, உங்களுடைய இடம், நீங்கள் இறங்க வேண்டிய இடம் எப்போ வருதோ அந்த இடத்துல தான் போய் இறங்குவீங்க, இடையில் இறங்க மாட்டீங்க, சரிங்களா? அதுபோல தான் தெய்வ வழிபாடும், சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டே இருங்க, உங்களுக்கான நேரம் வரக்கூடிய சூழ்நிலையில் தெய்வம் உதவி பண்ணும், புரியுதுங்களா? நான் சொல்கிறது, தெய்வத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கான அந்த விதி வரும்போது தெய்வம் கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டதுக்கு உண்டான பிரதிபலனை கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு தெய்வமும் நீங்கள் உண்மையாக வழிபட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பிரதிபலன் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதற்குண்டான விதிங்கிறது உங்களுக்கு வரணும். இதைத்தான் பழமொழியாக சொல்லுவாங்க, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசன் உடனே இது பண்ணுவான், தெய்வங்கிறது அவனுக்குண்டான நேரம் எப்போ வருமோ அந்த நேரத்தில் தட்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சில பேர் கேட்பீங்க, அதாவது என்னென்னா, அப்போ கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அதோடைய நேரம், நமக்கு அதை சரியாகக்கூடிய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா, வேறு வழியே கிடையாதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதற்கு கண்டிப்பாக வழி உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு குறுக்கோழி மாதிரி தான், சரிங்களா? அதாவது இந்த விஷயங்களுக்கு இது ஒரு குறுக்கோழி மாதிரி தான். இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்தையுமே அடையலாம், சரிங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வந்துடலாம், நினைச்ச விஷயங்கள் அனைத்தையுமே அடையலாம். உங்களுக்கு நோய்கள் நொடிகள் இருந்தாலும் அதுவும் உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு ஏவல் பிரச்சனை, செய்வின பிரச்சனை, உடலில் பாதிப்புகள், இது போல் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு கோடி நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி என்ன பயிற்சி அது அப்படின்னா, இது வந்து குண்டலி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோரும் குண்டலினி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது, சரிங்களா? இந்த பயிற்சியை வந்து என்னுடைய குரு கற்றுக் கொடுத்த ஒரு முறைப்படி, ஒரு எளிமையான முறைப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும், சரிங்களா? உங்களுடைய விதி எப்படி இருந்தாலும் சரி, சரிங்களா? உங்களுடைய விதி வந்து கர்மவினை எப்படி இருந்தாலும் சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சம் உதவி செஞ்சது அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சரிங்களா? இப்போ இந்த பயிற்சியை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
அதாவது இந்த பயிற்சியை வந்து விடியற் காலையிலே செய்யலாம், இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் செய்யுங்க, பகலில் செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? பகலில் செய்ய வேண்டாம், இரவு நேரத்தில் செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விடியற் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது இதில் தான் வந்து அவங்களுடைய கவனம் முழுக்க இருக்கும். அதனால் உங்களால் விடியற் காலையில் பண்ண முடியாதவங்க இரவு நேரத்தில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பகலை விட இந்த பயிற்சிக்கு இரவு நேரங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். இதற்கு முதல்ல வந்து ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறங்க, சரிங்களா? எந்த விதமான ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து தனித்தனி அறைகளாக இருக்குது அப்படின்னா அறையை தாளிட்டு கொண்டு உள்ளேருந்து பயிற்சி எடுங்க, சரிங்களா? அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா மொட்டை மாடி அது போல் இடங்களில் பண்ணலாம். இல்லை இரவில் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த பயிற்சியை பண்ணுங்க. இந்த பயிற்சி வந்து பூஜை அறையில் தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, எந்த இடத்துல வேண்டுமானாலும் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு தனிமையாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இந்த பயிற்சியை பண்ணலாம். முதல்ல இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எழுந்து ஒரு காலை மடக்கி சமளம் கொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தா சௌகரியமாக இருக்குமோ அதே போல் உட்கார்ந்துக்கிறங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கணும், சும்மா வளைஞ்சு போய் இங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு இது போலெல்லாம் இல்லாமல் உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கும்படியாக உட்காருங்க. அதாவது முதுகு தண்டும் உங்களுடைய தலையும் நேராக இருக்கணும். முதுகு தண்டு நேராக வச்சுட்டு தலையை இப்படி சாய்ச்சி வச்சுருக்கக்கூடாது, சரிங்களா? முதுகு தண்டும் தலையும் ஒரே நேராக இருக்கும்படி உட்காருங்க. வெறும் தரையில் உட்கார வேண்டாம். தரையில் ஏதாவது ஒரு கம்பளியோ இல்லை போர்வையோ இல்லை கோணிச்சாக்கோ ஏதாவது ஒன்று விரித்து அதன் மேலே உட்காருங்க. இது போல் அமைதியாக முதல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஏன்னா மனசில் எந்த விதமான ஒரு சிந்தனையும் வரக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஒரு அமைதியாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா மனசு அமைதியடையும். இல்லை அப்படின்னா மனசு எதையாவது நினச்சிக்கிட்டு அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போயில இந்த பயிற்சி பண்ணோம் அப்படின்னா சரிபட்டு வராது, சரிங்களா? அதனால் இந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசு அமைதியடையும். சில பேர்களுக்கு என்னதான் அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுடைய மனசு அமைதி அடையாது, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்றை கவனிச்சு பாருங்கள், எண்ணிக்கிட்டு வாங்க, சரிங்களா? உங்களுடைய மூச்சு காற்றை எண்ணுங்க. அப்படி எண்ணும்போது உங்களுடைய மனசு மைண்டு ஃபுல்லாக அந்த மூச்சு காற்றுல எண்ணுறதுல இருக்கும். அப்போ உங்களுடைய மனசு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடையும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு மடியில் வச்சுக்கிறங்க, சரிங்களா? அதாவது இரண்டு கையளுடைய விரல்களையும் ஒன்றாக கோர்த்துக்குறோம் இல்லையா, அதே போல் கோர்த்துக்கிட்டு உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் இப்போ சமளம் கொட்டி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கால்களை மடக்கி நேராக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கைகள் இரண்டையும் கோர்த்துக்கிட்டு உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் அந்த இடத்துல வச்சுக்கிறங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய கவனத்தை, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய கவனம் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கவனத்தை உங்களோட முதுகு தண்டு, உங்கள் உடம்புல பின்னாடி முதுகு தண்டு இருக்கு இல்லையா, இந்த முதுகு தண்டோடைய அடிப்பகுதியில் கவனத்தை வைங்க, சரிங்களா? உங்கள் முதுகு தண்டோடைய அடிப்பகுதியில் கவனத்தை வைங்க. இந்த முதுகு தண்டோடைய அடிப்பகுதியை வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், சரிங்களா? இந்த மூலாதாரத்தில் யார் இருக்கார் அப்படின்னா விநாயக பெருமான். நம் ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் தெய்வங்கள் இருப்பது ஐதீகம், சரிங்களா? அப்போ இந்த மூலாதாரத்தில் விநாயகர் இருப்பதாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளவுதான், சரிங்களா? உங்களுடைய எண்ணத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதுகு தண்டுடைய அடிப்பகுதிக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க, சரிங்களா? ஓ அப்படிங்கிறத முதுகு தண்டோடைய அடிப்பகுதியில் ஆரம்பித்து இம் அப்படிங்கிறத உச்சந்தலைக்கு கொண்டு வாங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் மந்திரம் சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா, அதாவது ஓம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது ஏதோ ஒரு சக்தி, சரிங்களா,
முதுகுத்தண்டோட அடிப்பகுதியான மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலைக்கு வருவது போல் கற்பனை பண்ணுங்கள். சரிங்களா? முதல்ல உங்களுடைய அதாவது எண்ணத்தை எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னா, முதுகுத்தண்டோடைய அடிப்பகுதிக்கு கொண்டு போங்க. அதன் பிறகு ஓம்ங்கிற மந்திரத்தை பொறுமையாக சொல்லுங்க. அப்படி ஓம்ங்கிற மந்திரத்தை நீங்கள் பொறுமையாக சொல்லும்போது உங்கள் முதுகுத்தண்டில் உடைய அடிப்பகுதியிலிருந்து ஏதோ ஒரு சக்தி உங்களுடைய உச்சந்தலைக்கு போவது போல் கற்பனை பண்ணுங்கள். நான் சொல்கிறது கற்பனை தான். அந்த ஓம்ங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் முதுகுத்தண்டோட அடிப்பகுதியிலேருந்து உச்சந்தலைக்கு போகிறது போல் ஒரு கற்பனை பண்ணுங்கள். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் வந்து கற்பனை தான் பண்ணுறீங்க, சரிங்களா? ஆனால் அதில் எவ்வளவு மாற்றம் வரும்னு நீங்கள் தத்துருவமாக தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒரு சக்தி வந்து முதுகுத்தண்டோட அடிப்பகுதியான மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலைக்கு போவது போல் உங்களை கற்பனை பண்ண சொன்னேன். அப்படி அந்த சக்தி நீங்கள் ஒவ்வொரு முறை உச்சந்தலைக்கு போகிறது போவது போல் கற்பனை பண்ணும்போது உங்கள் உச்சந்தலையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஏதோ ஒரு லைட்டாக கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நீங்கள் கற்பனை தான் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய உச்சந்தலையில் ஏதோ கொஞ்சமாக லைட்டாக ஏதோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வரும். இதைத்தான் சித்தர்கள் சொல்லுவாங்க, ஒளி படரும் குண்டலினிய உள் உணர்வால் நீ எழுப்பணும் அப்படின்னு. சரிங்களா? இவ்வளவு தான் பயிற்சி. சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இவ்வளோ தான் பயிற்சி. ஆரம்பத்தில் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த உடனே புதிதாக பண்ணக்கூடியவங்க எடுத்த உடனே ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. சரிங்களா? அப்போ ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சியை செய்யுங்க. நாள் ஆக ஆக என்னன்னா இந்த பயிற்சி செய்யக்கூடிய நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போங்க. சரிங்களா? இந்த பயிற்சி செய்யக்கூடிய நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போங்க. ஒன்றும் இல்லை, ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்கிறீங்க. அப்படி ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய அடிப்பகுதியிலிருந்து உச்சந்தலைக்கு ஏதோ ஒரு சக்தி வேகமாக பாஞ்சு போவது போல் கற்பனை பண்ணுங்கள். அவ்வளவுதான். இது ஒரு விதமான குண்டலினி இயக்க பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து நான் இரவு நேரத்தில் செய்யலாம், இல்லை விடியற் காலையில் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சி செய்யும்போது மலம் சலம் இரண்டை கழிச்சிட்டு அதன் பிறகு பயிற்சி செய்யுங்க. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, வயிறு முள்ள சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு சாப்பிட்டுட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆன பிறகு இந்த பயிற்சி பண்ணுங்கள். அதாவது உங்கள் உணவு செரிமானம் ஆன பிறகு இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் மட்டும் அருந்திட்டு இந்த பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இயங்க ஆரம்பிச்சிரும். சரிங்களா? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இயங்க ஆரம்பிச்சிரும். இது இயங்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுடைய இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுடைய குணநலத்தில் மாற்றம் வரும். அதை வச்சு இது வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். குணநலத்தில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசு ரொம்ப முதல்ல அமைதியாக இருக்கும். சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுனாலே உங்கள் மனசு ரொம்ப பதட்டமாக ஒரு பயந்து போய் இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்த பிறகு எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கோபப்பட மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, எதாக இருந்தாலும் அமைதியாக பேசுவீங்க. இது வந்து முதல் அறிகுறியாக உங்களுக்கு தென்படும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, யோசிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சரிங்களா? உங்களுக்கு தோணலாம், யோசிக்கிறது எல்லாரும் தானப்பா யோசிப்பீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் அதற்கு முன்னாடி நடந்துக்கிட்டதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுடைய மூளை இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது ஒரு விதமான அறிகுறி. சரிங்களா? அதற்கடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்ககிட்ட ஆத்திரப்பட மாட்டாங்க, அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை உண்டாகும். சரிங்களா? இதை இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை உண்டாகும். இது ஒரு விதமான அறிகுறி. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய பேச்சுக்கு
மதிப்பு கொடுப்பாங்க, மயங்குவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையும் இருக்கும். இந்த குண்டலினி சக்தி உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். உதவி பண்ணுது அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்ச சக்திங்கிறது நிறைஞ்சு இருக்கும். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு நடத்தி வை, நம்மளுடைய எண்ணங்கள் படியே நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி தான் உதவி பண்ணும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பிரபஞ்ச சக்தி உடனே உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வரும். சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் வந்து அந்த நெகட்டிவ் எண்ணம் வராது, அது போய் பாசிட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எதாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக யோசிக்கனால நல்லதாக யோசிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்குள்ள வரும். இப்படி பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த செய்வினை எவ்வளோ அவங்க உடம்புல தங்காது, அவங்கள பாதிப்படைய முடியாது. சரிங்களா? செய்வினை அவளோட வேலை என்ன தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால என்னாகும், குண்டலினி செயல்படாமையே போயிடும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவவே உதவாது. நீங்கள் என்ன எடுத்தாலும் அது தடங்களாக தடையாகவும் விளங்காது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குண்டலினி வேலை செய்ய ஆரம்பித்தது அப்படின்னா உங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் இந்த விஷயம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.